2025 பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வீற்று தீர்த்த பயணச்சீட்டுகள். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தனியார் பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பட்டி வெடித்ததில் 2 பெண்கள் பலி, விடுதி உரிமையாளர் கைது. சிதம்பரம் அருகே விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான சோகம். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு குழுக்களிடையே மோதல். கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நீடிப்பு. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பேச்சுவார்த்தைக்கு வர நிபந்தனைகளை விதித்த கொல்கத்தா மருத்துவர்கள் மருத்துவர்களின் நிபந்தனைகளை ஏற்க மறுத்த மேற்குவங்க அரசு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டத்தை தொடரும் மருத்துவர்கள். மேற்குவங்க அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம். முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பயன். மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறும் திமுகவினருக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்து பயண தூரத்திற்கு ஏற்ப சுங்க கட்டணம் வசூல். புதிய முறையை அறிமுகம் செய்தது மத்திய அரசு. தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் திமுக அரசு தயங்குவது ஏன்? தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சென்னை 800 முகத்துவாரத்தில் மஞ்சள் நிறமாக மாறிய ஆற்று நீர். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரே காரணம் என மீனவர்கள் குற்றச்சாட்டு. திருப்பதி கோயிலை போன்று தமிழக கோயில்களிலும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு. இந்து சமய அறநிலையத்துறை திட்டம். நடைபெற்று முடிந்த குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 480 காலி பணியிடங்கள் சேர்ப்பு. புதிய அறிவிப்பால் காலி இடங்களின் எண்ணிக்கை 6224 இருந்து 6704 அதிகரிப்பு. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகு மீது கப்பலை மோதச் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக நாகை மீனவர்கள் வேதனை. நிரவ் மோடியின் மேலும் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேட்டில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. அமெரிக்காவுடன் அணு ஆயுத போருக்கு தயார். வடகொரிய அதிபர் பேச்சால் பதற்றம். வியட்நாமில் யாகி புயல் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 140 கடந்தது. காணாமல் போன 60க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம்.